ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். வெல்கம் டு சரவணன் டாக்ஸ். போன வீடியோவுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன ஏதாவது திட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதில் திட்டுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ்லேருந்து 35 லட்சம் ரூபா வாங்குறது எப்படி. ஸோ இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு காம்படிஷன். பில்கேட்ஸும் சரி, என்பிசிஏயும் சரி, என்பிசிஏனா நேஷனல் பேமெண்ட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காம்படிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஃபோன்ஸ்லேருந்து எப்படி பேமெண்ட்ஸ் செய்வது. என்னடா உங்களுக்கு என்ன புரியலையா? உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு உடனே அந்த ஸ்கேன் கோடு தெரியும், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஸோ உங்ககிட்ட கூகுள் பே இருக்கு, ஃபோன் பே இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பே, ஆக்சிஸ் பே. ஸோ இதெல்லாம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை, அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்க. அவங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பணம் அனுப்புறதுனாலும் நீங்கள் அது மூலிமா நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஃபியூச்சர் ஃபோனில் கிடையாது. ஃபியூச்சர் ஃபோனை என்ன என்னன்னு கேட்பீங்க. ஃபியூச்சர் ஃபோன்னா என்னங்கிறது உங்களுக்கு நான் தம்ப்நெயில டிஸ்பிளேல காட்டியிருந்தேன். ஃபியூச்சர் ஃபோன்னா என்னன்னா, அதாவது நம்ம நோக்கியா 1100. அந்த நோக்கியா 1100ல உங்களால வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, ஐ மீன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட்ஸ், அது மூலிமா அந்த யூபிஐங்கிற கேட்வே மூலிமா பேமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா நீங்க பண்ற பேமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் ஆக்டிவேஷனா இருக்கும், சீக்கிரமா அனுப்பிச்சிடலாம். ஆனா அந்த பழைய போன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால அந்த பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. சோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் தர விதமா என்பிசிஏ என்ன பண்ணிருக்காங்கன்னா, பில்கேட்ஸ் அண்ட் மெலிண்டா பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷன் அமெரிக்கால இருக்குது. சோ பில்கேட்ஸ் வந்து என்னதான் நிறைய சொத்துக்கள் சேர்த்தாலும் இப்ப கடைசியா ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நடத்திட்டு வர்றாரு. அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ், எய்ட் பேஷண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து உதவிகள் செஞ்சிருவாரு. அவர் ஒரு இனிஷியேட்டிவா வந்து என்ன பண்றாருன்னா, இந்த 1100, ஐ மீன் த ஃபியூச்சர் ஃபோன் மூலமா நீங்க ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா, பில்கேட்ஸ் வில் அண்ட் வித் அலாங் வித் என்பிசிஐ, தே ஆர் கோயிங் டு கிவ் 35 lakhs அஸ் அ ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 21 lakhs, தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 14 lakhs. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க அதுக்கான ஒரு மாடலை ரெடி பண்ணி அதை வந்து என்பிசிஐ வெப்சைட்ல போய் நீங்க போய் சப்மிட் பண்ணணும். சரி, ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன், டெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா 12 ஜனவரி. 12 ஜனவரிக்குள்ளார நீங்க வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி ஆன்லைன் மூலமா தான் ஃபில் பண்ணணும், அதை வந்து நீங்க வந்து கொடுக்கணும். கொடுக்கும்போது பிப்ரவரி 12 அன்னைக்கு அதை வந்து மும்பைல வந்து நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ உங்களால முடிஞ்சதை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்றான்னு கேளுங்க. நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணோம்னா, ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டில் காயின் வச்சு சுரண்டிட்டு அது மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பு தான், நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கான சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா, நீங்க 35 lakhs பிரைஸ் மணியை வின் பண்றதோடு மட்டும் இல்லாம நீங்க ஃபேமஸ் ஆகவும் ஆயிடலாம். அது மாத்திரம் இல்லாம நீங்க இந்த காம்படிஷன்ல வந்து இனிஷியலா உங்க ப்ராஜெக்டை வந்து நீங்க வந்து சப்மிட் பண்றதுக்கு யாரா வேணா இருக்கலாம், இண்டிவிஜுவலா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம், அல்லது உங்க கம்பெனி பேர் ரிஜிஸ்டர் பண்ணாம கூட இருக்கலாம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாம என்னன்னா, நீங்க இந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் லெவல கோ த்ரூ ஆயிட்டீங்கன்னா, செகண்ட் லெவலா இந்த என்பிசிஐ வந்து உங்களுக்கு வந்து ஏபிஐ, யூபிஐ இதெல்லாம் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுதுங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. என்னடா ஒரு வாரம் டைம் தான் இருக்கேன்னு பாக்காதீங்க, உங்ககிட்ட பாத்தீங்கன்னா 168 hours இருக்குது. உங்களால ஆன முயற்சிகளை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற யாராவது இந்த ஓல்டு ஃபோன், அதாவது ஃபியூச்சர் ஃபோனை யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை வாங்குங்க, அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இல்லை பக்கத்தில் உள்ள மொபைல் ஷாப் போங்க, அவர்கிட்ட இருக்க ஏதாவது ஐடியா கேளுங்க. இல்லை உங்கள் ஏர்டெல் கஸ்டமர் கேர் யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஆன முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்க.
ஏன் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஹாஃப் பில்லியன் பீப்புள், அதாவது 500,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இந்த ஃபியூச்சர் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பேரண்ட்ஸ், ஐ மீன் ஓல்டு பேரண்ட்ஸ், அவங்க அப்புறம் டிரைவர்ஸ், லோ வேஜ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஃபோன் தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ நீங்க கண்டுபிடிக்கிற இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பணம் அனுப்பலாம். யாருமே வந்து இந்த என்னதான் ஸ்மார்ட் போன் வந்து வச்சிருந்தாலும் அந்த ஃபியூச்சர் போன்ல இருக்கிற ஆப்ஷன் மாதிரி இப்ப வரைக்கும் நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் இல்லை. அதனாலதான் நிறைய பேர் இன்னுமே கூட பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் போன்ல இருந்து ஸ்மார்ட் போனுக்கு மாற மாட்டாங்க. என்னன்னு கேட்டாலும் எனக்கு அது பிடிக்கல, எனக்கு என்னதான் இருந்தாலும் இதுதான் சாட்டிஸ்பாக்சனா இருக்குங்கன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிங்க, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்களும் பிரைஸ் மணி வின் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார் வாட்சிங், ஜெய்ஹிந்த்.